மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். 3 மானிய கோரிக்கைகள் தற்போது விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம். மாண்புமிகு உறுப்பினர் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக எங்களுடைய நத்தம் தொகுதியை பொறுத்தளவில் ஒரு மின் மயானம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினருடைய தாங்கள் இடம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு அந்த மின்மயானம் உங்களுக்கு அமைத்தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கன்னிமார் அருவி நீர்த்தேக்கத்தையும் கட்டித்தரும்படி அன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீ கேட்டு இல்லைன்னு சொல்லுவேன்னா கட்டிடு. ஒப்புதல் வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போக்குவரத்து துறையிலே தொழிலாளர்கள் இன்றைக்கு பழிவாங்கப்படுவதை போக்குவரத்து துறையிலே தொழிலாளர்கள் பழிவாங்கப்படுவதாக சொல்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே போராடிய திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க தொழிலாளர்கள்லாம் எப்படி தாக்கப்பட்டார்கள், எப்படி பாடுபடுத்தப்பட்டார்கள் என்பதை நாடறியும். இப்பொழுது கூட வருகிற தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அந்த தொழிற்சங்கத்துக்காரர்களை அழைத்து உங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய செயலாளரே என்னிடத்தில் நேரத்திலே வந்து பேசியிருக்கிறார், நம்முடைய கமலக்கண்ணன் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆக அவர்களை அழைத்து அவர்களுடைய தொழிற்சங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்கின்ற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கின்றதே தவிர அனைத்து தொழிலாளர்களையும் அழைத்து பேசுகின்றோம், அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலகு பணிகள் கொடுக்கின்றோம். ஆகவே இதில் அரசியல் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்திற்கு உட்பட்டு ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அந்தந்த பகுதியில் இருக்கிற மேலாண்மை இயக்குநர்கள் மாற்றியிருப்பார்களே தவிர அரசாங்கத்திலிருந்து மாற்றுங்கள் என்று யாரையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆகவே எந்தெந்த அந்தந்த பகுதியில் நடக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவரவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர இங்கே வந்து அவரை மாற்றிவிட்டார்கள் இவரையும் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்வது அரசியல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார், எங்கள் ஆட்சியிலே பழி வாங்கவில்லை என்று. ஒட்டத்தத்திலே ஆனந்தன் என்பவர் நடத்தனாக இருந்தார், என் தொகுதி சேர்ந்தவர். 2019 அவரை குமுளிக்கு மாற்றினீர்கள். என் 2 காலமாக கொரோனா காலத்தில் அங்கே தான் வேலை பார்த்தார். எனவே உங்களாட்சியில் அந்த நடந்திருக்கு. அதே மாதிரி நீலகிரியில் வேலை பார்த்த செந்தில் என்பவர் நாகர்கோயிலுக்கு மாறுதல் செய்யப்பட்டிருக்கார், இன்னும் அங்கே தான் வேலை பார்த்துட்டுருக்கார். எனவே மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கார், நிர்வாக காரணத்துக்காக மாறுதல் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, உங்கள் தொழிற்சங்க தலைவரில் வந்து என்னிடத்தில் பேசியிருக்கார் என்று சொல்லியிருக்கார். தொழிலாளர்களுக்காக நீங்கள் பாடுபடுகின்ற அரசு என்று சொல்கிறீர்கள். தீபாவளி அன்னைக்கு சிறையில் அடைத்த அரசு உங்கள் அரசு என்பதை, தொழிலாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து கழகங்களில் 20 காலமாக இது நடந்து வருகிற பழக்கமாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொறுப்பில் இருக்கும்போது எங்களுடைய ஆட்களை நீண்ட தூர பயணங்களுக்கு பேருந்துகளில் அனுமதிக்காமல் நகர பேருந்துகளை அனுமதிப்பதும், நீங்கள் ஒரு உங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் என்னிடம் கையெழுத்து போட்டால்தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும், அந்த இடத்துக்கு போக முடியும் என்றும் சொல்வது இயற்கை. உங்களுடைய ஏடிபி தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் ஏழுமலை அவர்கள் இருந்தார்கள், 2 ஒப்பந்தம் போட்டோம். அவர் என் காதிலே வந்து என்ன சொன்னார் என்பது எனக்கு தான் தெரியும். எனவே இது தொழிற்சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நடப்பது பிரச்சனை. இது அமைச்சரை சம்பந்தப்படுத்தி நீங்கள் மாற்றினீர்கள் நாங்கள் மாற்றினோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்கின்ற தொழிற்சங்க தலைவரை அவர் அங்கே இருக்கிற அவரை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பில்லை. இது தொடர்ந்து தொழிற்சங்கத்துக்குள் நடக்கிற போட்டி. நாளைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எங்களை அப்படி தான் செய்வீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே மகளிர் பயணத்தை பற்றி பேசினார்கள். ஏற்கனவே நடந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசுவதற்கு வரவில்லை. நிறைய என்னோட குறிப்புகள் இருக்குது. போன ஆட்சி காலத்தில் யார் யார் பணி வழங்கப்படவில்லை, 10 திருவண்ணாமலையில் யார் வழங்கப்படலை, செங்கத்தில் யார் வழங்கப்படலை, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. இப்போ குறைய ஒரு கேள்வி, இப்போ 7317 பேருந்துகளில் மகளிர் வந்து பிரயாணம் பண்ணுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 18,39,00,000 பேர் இது வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காங்க பெண்கள். பெண்கள் வந்து இப்போ நான் முதல்ல நாங்கள் எதிர்பார்த்தது 40% தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 60.45% பேருக்கு மேலே பெண்கள் இன்றைக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அதாவது உட்காருங்க அமைச்சர், உட்காருங்க. நீங்கள் தான் சொல்கிறீர்களே தவிர அரசு ஏற்கனவே 1200 கோடி ஒதுக்கி அதற்கு பிறகு 1348 கோடி ஒதுக்கி
இப்பொழுது நிரந்தரமாக பெண்கள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் ஐயா பஸ் வரும், அதில் போகும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க பெண்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பெண்களை நான் நேரடியாக போய் நம்முடைய கோயம்பேடு பஸ் நிலையத்தை விசாரிச்சு போது சொன்னாங்க, எங்களுக்கு மாதம் 3000 ரூபா மிச்சம் டிக்கெட்டில், ஆகவே 12000 ரூபா சம்பளம் வாங்குற ஆள் இன்றைக்கு 9000 கொடுத்தது இன்றைக்கி 12000 கொடுக்குறோன்னு சொன்ன பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, அதுதான் சந்தோஷம். இந்த போக்குவரத்து துறையில் டீசல் பெட்ரோல் விலையை இப்போ தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீர்கள், பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் என்று சொன்னீர்கள். பேரவைத் தலைவர்களே, இந்த அவையில் பலர், அண்ணன் முத்துசாமி உட்பட்டு பலர் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர்களாக இருந்திருக்கிற அந்த தகவல் நண்பர் மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இங்கே கூறியிருக்கிறார். பல வேறு சூழ்நிலையில் நானே ஏற்றுக்கொண்ட தகவல், நான் 20 ஆண்டுகளாக நான் ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தேன். அதனால் ஒரு விளக்கமாக உங்கள் வாயிலாக கேட்குறேன், அண்ணன் அமைச்சராக இருந்தபோது எந்தெந்த பஸ்ஸில் இலவசமாக பெண்களுக்கு பயணம் கொடுத்தார், அண்ணன் சார்ந்த கட்சி ஆட்சி நடத்தும் போது எத்தனை முறை டீசல் வரியவோ இல்லை விலையவோ குறைத்தார்கள், அதாவது முன் உதாரணத்தை கண்டுபிடித்து அறிந்து அதில் கற்றுக்கொண்டு இன்னும் செயலை சிறப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஒரு சில உதாரணங்களை கொடுக்க சொல்ல சொல்லுங்கன்றது தான் ஒரே ஒரு கேள்வி. 58 வயசானவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் நீங்கள் தான் தேர்தலில் இருக்கல சொன்னீங்க, எல்லோரும் கொடுத்துட்டீங்களா தமிழ்நாடு பூரா சொல்லலைன்றீங்களே? 58 வயசானவங்க பூரா தமிழ்நாட்டில் பூரா எல்லா பஸ்ஸிலையும் ஃப்ரீ, நீங்கள் இது வரைக்கும் எந்த பாசம் கொடுக்கலாம் எங்கேயும் இல்லையே, அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லியிருக்கீங்க, உங்களால் செய்ய முடியல, நாங்கள் சொன்னோம் படிப்படியாக செஞ்சுருக்கிறோம், அது மாதிரி புரிஞ்சுங்க. மாண்பு பேரவைத்தாளர்களே, நான் எந்த வகையிலும் வருத்தப்படலை, ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் படிப்படியாக இதை செயல்படுத்துவோம்னா. அது இல்லாமல் டீசல் சப்சிடியை போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகரித்து கொடுத்துருக்குறோம், மீன்வளத்துறைக்கு டீசல் அங்கே மீனவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகரித்து கொடுத்துருக்குறோம். ஆய்வு செய்து எதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, பெட்ரோல் பங்க்கில் யார் வந்து எவ்வளோ டீசல் போடுறா எவ்வளோ பெட்ரோல் போடுறான்னு எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, போக்குவரத்து கழகம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, டீசல் மானிய மீனவருக்கு எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, எது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அதை சப்சிடியை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற அளவுக்கு பண்ணலான்லாம் எல்லாம் சிந்தித்து பண்ணியிருக்கிறோம். இதற்கு மேல் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பண்ண முடியல, அப்புறம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். நான் என்ன ஒரே ஒரு கேள்வி, இதை விட சிறப்பாக செய்த உதாரணம் இருந்தால் அதுலேருந்து நான் கற்றுக்கொள்கிறேன்னு தான் நான் கேட்டேனே தவிர, இதில் நான் யாரை விமர்சனம் செஞ்சேன் எதுவுமே பண்ணலையே. பேரவைத் தலைவர்களே, சொன்னதை செய்தாலும் விமர்சிக்கிறார், அது செஞ்சு காமிக்கிறேன்றதுக்காக செய்கிறோன்றாரு, செய்யலைனாலும் விமர்சிக்கிறார், ஏன் செய்யலைன்னு கேட்குறாரு. ஏதாவது ரெண்டில் ஒரு விமர்சனத்தை சொல்ல சொல்லுங்கள். செஞ்சதையும் காட்டிக்கிறதுக்காக செய்தார்கள் என்று விமர்சிக்கிறார். நான் சொல்கிறேன், உண்மையான இழப்பு வருது. என்ன ஆச்சு? ஆக்சுவலாக சேல்ஸ் அவர் சொல்கிற மாதிரி 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் இல்லை. அன்றைக்கே 4 நாளில் சொன்னோம் கிட்டத்தட்ட 11 லட்சம் லிட்டர் அதிகரிச்சுதுன்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 22 லட்சம் லிட்டர் அதிகரிச்சிருக்கு பெட்ரோல் சேல்ஸு. அதனால் இது எவ்வளோ, இது லாக்டவுன் எஃபெக்ட் தளர்வு நீக்கினதுனால எவ்வளோ வரி குறைப்புன்னு சொல்ல தெரியாததுனால், ஆய்வு செய்ய முடியாததுனால் நான் அதை பெரிய விளம்பரமாக சொல்லியே தவிர, உண்மையில் அந்த பலன் நல்லா மல்டிப்ளையர் எஃபெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். டீசலில் எங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து கார் வச்சுருக்கேன், என் காரில் இப்போ எல்லாம் அமைச்சருக்கு கொடுக்குற கார் எல்லாம் டீசல் லோடு இருக்கார், அந்த காரில் வந்து ஒரு தடவை ஃபில் பண்ணால் 50 லிட்டர் 60 லிட்டர். எங்களுக்கு எண்ணமே அந்த மாதிரி இடங்களுக்கு போய் குறைவு கொடுக்கக்கூடாது. 2.6 சாமானிய மக்கள் ஓட்டுற இருசக்கர வாகனங்களுக்கு கொடுக்கணும் என்றதற்காக கொடுத்தோமே தவிர, ஆஃப்கோர்ஸ் கணக்கு போட்டு தாங்க செய்ய முடியும், இருக்கிற சூழ்நிலை தான் வெள்ளை அறிக்கையில் காமிச்சிருக்கோம் எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வட்டி இருக்குதுன்னு. இதையெல்லாம் தாண்டி செய்யணும்னா படிப்படியாக தான் செய்ய முடியும். செஞ்சாலும் தவறு, செய்யலைனாலும் தவறுன்னா அது எப்படி நியாயம்? ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை நலத்தினருக்கு என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார். அவர் வழிவந்த நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதலமைச்சர், மக்களை காக்கின்ற பொறுப்பினை ஏற்றார். அவரை தொடர்ந்து அவர் வழிவந்த எங்கள் இளைஞனி செயலாளர் ஆர்வி சகோதரர் உதயநிதி அவர்களும் தாங்கி பிடிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.